ஹாய், வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்காக வீட்டில் இருக்காங்க இல்லையா, பாவம் டிவி பார்த்துன்னு செல்லு நோண்டின்னு கிடக்குறாங்க வீட்லேயே. பாவம் ரொம்ப போர் அடிக்கும். அவங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் செய்ய போகிறேன். இவருங்க கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து அடிக்கடி சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. இது காலையில் ஊற வச்சு நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஒன்று பதியமாக அரைச்சிங்க, ரொம்ப மழமழன்னு அரைக்க வேண்டாம். இதுமாரி குருணையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுக்கு தே கூட என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இது வந்து வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப மழமழன்னு அரைக்காமல் கொஞ்சம் குருணையாகவே இருக்கட்டும். இது ஒரு ஸ்பூன் மிளகு, உப்பு. ரொம்ப கம்மியான பொருள் தான், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானது. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து தண்ணி நிறைய ஊற்றி அரைச்சிடாதீங்க, தண்ணியே ஊற்றக்கூடாது. அப்படியே ஊற வச்சதோடு அரைச்சிக்கலாம், கட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. இந்த கப்பால் தான் ஒரு கப்பு தான் போட்டேன் நான், அது ஊறி இவ்வளோ வந்திருக்கு. இப்போ வந்து இதுக்கு மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ அப்படி, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னா கொஞ்சமாக போட்டுங்க. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ வேர்க்கடலை பொடி. இது நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் வேர்க்கடலை பொடியும் போடுறேன். வாழை இலை எடுத்துக்கோங்க, இப்படி எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் தொட்டு மாவு எடுங்க. உளுந்து மாவு கையில் பிசு பிசுன்னு ஒட்டும். சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக தட்டி எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறோம். ஸ்லோலே வச்சுக்கோங்க, பயப்படாமல் பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி வாழை இலையில எண்ணெய் தடவிட்டு அழகாக தட்டி பொறுமையாக போட்டு ஸ்லோலே வேக வச்சுடுங்க. ஆரோக்கியமாக தேடி சாப்பிடுங்க. இது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. செய்து கொஞ்சம் ஸ்லோவில் வச்சே சுடுங்க, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் செவந்தவொடனே எடுத்துட்டு போடுறேன். நல்லா செவந்துடுச்சு. இந்த மாதிரி தட்டி போட்டு ஸ்லோவாக வச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிடுங்க. வாழை இலையில் தட்டுங்க, எடுக்கும்போது வசதியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது.